வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஃபியூரிஸ் டேரி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் சொல்லலாம். நிறைய பேர் இமிகிரேஷன் சம்பந்தமான க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதில் கமெண்ட்ஸ்லேயோ சரி இல்லை இமெயிலையோ சரி ரிப்ளை பண்ண முடியாத சில க்வெஸ்சன்ஸ்லாம் எடுத்து தனியாக வீடியோ பண்ணலான் இருக்கேன். அந்த வகையான டாபிக்ஸில் ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் வந்து இமிகிரேஷனில் நம்ம எங்கே போகிறது, ஒருவேளை வந்து கனடாவுக்கு போகிறதா இல்லை ஆஸ்திரேலியாவுக்கு போகிறதா அப்படின்ற கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா இப்போ இமிகிரேஷன் எடுத்துக்கிட்டாலே பிஆர் ப்ராசஸ்க்காக நிறைய பேர் சூஸ் பண்ணுற இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்று ஆஸ்திரேலியா இல்லைன்னா கனடா தான். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. ஸோ மக்கள் வந்து எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ நான் எதை சூஸ் பண்ணால் என்னோடய ஃப்யூச்சருக்கு பெட்டராக இருக்கும், ஸ்டடீஸ்க்கு நான் எங்கே போகலாம், ஸோ மற்றபடி வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதெல்லாம் வந்து இமெயிலில் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் இந்த வீடியோவில் ரெண்டு கண்ட்ரீஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்ட் பை பார்ட்டாக பிரித்து எந்தெந்த கண்ட்ரியில் எது எது பெட்டர் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லியிருக்கேன். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த கண்ட்ரிபியூஷன் பார்த்தலாமா, வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறதுல முதல் ஸ்டெப் என்ன பார்க்க போகிறோம்னா ஈஸ் ஆஃப் இமிக்ரேஷன். ஸோ ஈஸியாக எந்த நாட்டுக்கு இமிக்ரேஷன் ஆக முடியும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதில் வந்து சில ப்ராசஸ்லாம் இருக்குது. ப்ராசஸ் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆஸ்திரேலியாவா கனடாவா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருக்கிறதுலையே ரொம்ப ஈஸியான இமிக்ரேஷன் ப்ராசஸ் கனடாவோட தான். நான் வந்து யார் கேட்டாலும் சொல்லுவேன், நான் கனடாவில் இருக்கிறதால நான் வந்து சப்போர்ட் பண்ணலை. நிஜமாகவே கனடாவுக்கு வர இமிக்ரேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்பவே ஈஸி. ஒரு லேமனுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து நார்மல் இங்கிலீஷில் தான் வந்து க்வெஷ்சன்ஸ் கேட்டிருப்பாங்க. அவங்களால கூட வந்து இந்த க்வெஷ்சனெல்லாம் ஆன்சர் பண்ணி அவங்களால பிஆர் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கும். பட் அந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கனடா அளவுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்காது, அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் வந்து நிறைய பேர் ஆஸ்திரேலியாவுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா ஏஜென்சி மூலமாக போக தான் ட்ரை பண்ணுவாங்க. இப்போது உள்ள பிஆர் வாங்கிறதுக்கு என்ன ப்ரீ ரிக்வஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரெண்டு ஊர்லேயுமே இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். நிறைய பேர் எழுதுகிற எக்ஸாம் ஐஎல்டிஎஸ் தான். ஸோ ஐஎல்டிஎஸ் வந்து ஓகேவா இல்லை வந்து செல்ஃபி ஓகேவான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதை பற்றியும் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கனடா வந்து செல்பிப் அண்ட் ஐஎல்டிஎஸ் ரெண்டுமே அக்செப்ட் பண்ணுது. அதேமாரி ஆஸ்திரேலியாவும் ஐஎல்டிஎஸ் அக்செப்ட் பண்ணுது. பட் செல்பிப்போட சென்டர்ஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்காது, ஐஎல்டிஎஸ் தான் நிறைய பேர் எழுதுகிறாங்க. அப்படி பார்க்க போனால் ரெண்டுத்துக்குமே ஒரே பாயிண்ட்ஸ் தான். நீங்கள் ஐஎல்டிஎஸில் மார்க் எடுத்திங்கன்னா அதே பாயிண்ட்ஸ் தான் வந்து ஆஸ்திரேலியாவுக்கும் வரப்போகுது கனடாவுக்கும் வரப்போகுது. ஸோ இங்கிலீஷ் இஸ் மஸ்ட், நீங்கள் கண்டிப்பாக வரணும்னா. அதுக்கப்புறம் நிஜமாகவே எது ஈஸி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இமிக்ரேஷன் வைஸில் பார்க்க போனீங்கன்னா வந்து ஆஸ்திரேலியா ஆல்ரெடி ஒரு பீக் சேச்சுரேஷன் பாயிண்ட்டை அட்டைன் பண்ணிட்டாங்க. அங்கே வந்து இமிக்ரேஷன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 70-75 பாயிண்ட்ஸ்லாம் வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து பாயிண்ட்ஸ் பேசிஸ்லேயே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. கனடாக்கு வந்து சிஆர்எஸ் பாயிண்ட்ஸ் மாதிரி வந்து 430-450 அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஆஸ்திரேலியாவில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையாது, 60-65-70 அந்த மாதிரி தான் வந்து பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து கரண்ட்டாக 95-90 இருக்கிறவங்க தான் கிடைக்குதான். 75-70 இருக்கிறவங்க இன்னும் வெயிட் பண்ணி தான் இருக்காங்க. அதனால் இந்த பாயிண்ட்டு கனடாவுக்கு தான். ஸோ நிறைய பேர் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க, ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி. பட் அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் வீடியோ போடும்போது இந்த மாதிரி இமிக்ரேஷன் ரிலேட்டட் மட்டும் இல்லாமல் கனடாவில் என்னென்ன இருக்குது, கனடாவை பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட போகிறேன். ஸோ உங்களுக்கு கனடாவுக்கு வர இஷ்டமாக இருந்தது இல்லை கனடாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா வெதர் கண்டிஷன், எந்த நாட்டில் சூப்பராக இருக்குது வெதர் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரெண்டு நாட்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆல் சீசன்ஸ் எல்லா சீசனுமே இருக்கும். பட் ஆஸ்திரேலியாவை விட கம்பேர் பண்ணும்போது கனடாவில் வின்டர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அங்கே வந்து சம்மர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் இருந்தாலுமே வந்து நம்மளை மாதிரி வந்து சென்னையிலேருந்து இல்லை வந்து இந்தியாவிலேருந்து வரவங்களுக்கு வந்து சம்மர்ன்றது பெரிய ஒரு டிஃப்ரென்ஸே கிடையாது. நம்மளாம் வந்து அந்த வெயிலோடு விளையாடி அந்த மாதிரி வந்து நிறைய விளையாடிருப்போம் சின்ன வயசுலேருந்து. அதனால் ஆஸ்திரேலியாவில் அது பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்காது. பட் அதே வந்து சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து யூவி ரேஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் அந்த இந்த ஸ்கின் கேன்சர்லாம் வரும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஆஸ்திரேலியாவில் யூவி ரேஸ் அதிகமாக இருக்குதுல, அதனால் வந்து வெளியே போகிறவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து சன்ஸ்க்ரீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸே வந்து சம்மரில் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்களாம். கனடாவில் வந்து அப்படியே ஆப்போசிட்டு. ஸோ இங்கே வந்து வின்டர் வந்து கிட்டத்தட்ட 5-6 மாதம் வரை வந்து உங்களுக்கு இருக்கும். அதுவும் ஹார்ஷ் வின்டர் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 3 மாதம் இருக்கும். ஸோ இங்கே வந்து அங்கேருந்து வரவங்களுக்கு டோட்டலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் அடாப்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. பட் இங்கே அந்த யூவி ரேஸ் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களா இருக்குது, பட் ரொம்பவே கம்மி ஆஸ்திரேலியாவை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் இப்போது மார்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வெயிட்டேஜ் வந்து இங்கே வின்டர் இருக்கிறதால நிறைய பேர் வின்டரில் அவங்களால வெளியே போக முடியாது, ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது. பட் என்ன தான் யூவி ரேஸ் அந்த மாதிரிலாம் இருந்தாலும் சன்ஸ்க்ரீனை தடவிட்டு நிறைய பேர் வந்து வெளியே போகலாம். பீச்சஸ் நிறைய இருக்குது ஆஸ்திரேலியாவில், சுற்றி பார்க்ஸ் நிறைய இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் பார்க்கும்போது ஆஸ்திரேலியாவுக்கு தான் இந்த பாயிண்ட் போகுது.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள். ஸோ வேலை வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் அதிகமாக இல்லை கனடாவில் அதிகமானு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆஸ்திரேலியாவில் தான் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ளூ காலர் ஜாப்ஸ் வந்து ஆஸ்திரேலியாவில் அதிகமாக இருக்குது, அதாவது வந்து ட்ரேடர் ஜாப்ஸ். பட் ஐடி லெவலில் அப்படின்னு சொல்லி பார்க்க போனீங்கன்னா கனடாவில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதாவது ஒயிட் காலர் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எல்லா விதமான ஜாப்ஸ்னு சொல்லலாம், ஐடி மட்டும் கிடையாது, ஆஃபீஸ் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதை தான் வந்து ஒயிட் காலர் ஜாப்ஸ். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கனடாவில் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் வேலையின்மை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா, அன்எம்ப்ளாய்மெண்ட், அது வந்து ஆஸ்திரேலியாவில் கம்மியாக இருக்குது பட் கனடாவில் அதிகமாக இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப மைன்யூட் டிஃப்ரென்ஸில் தான் இருக்குது, ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து கொஞ்சோண்டு தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றதால ரெண்டு பேருக்குமே இந்த பாயிண்ட் கொடுத்துருவோம். அடுத்ததாக பார்க்க போனீங்கன்னா ஹெல்த் கேர். ஸோ கனடாக்கு இமிக்ரேட் ஆகிற நிறைய பேர் இமிக்ரேட் ஆகிறதுக்காகவே வந்து ஒரு ரீசன் பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து ஹெல்த் கேர் ஃப்ரீ அப்படின்ற ஒரு ரீசன்னால தான், அது ஒரு பெனிஃபிட்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் கன்சிடர் பண்ணும்போது இது ஒரு பெனிஃபிட்டாக நினைப்பாங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியாலேயும் இதே பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. பட் என்ன, நீங்கள் வந்து ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ண பார்த்தீங்கன்னா கனடாவில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பப்ளிக் ஹாஸ்பிட்டலேஜ் தான். ஸோ அதே வந்து ஆஸ்திரேலியாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் செக்டர்ஸும் இருக்கும், பப்ளிக்கும் இருக்கும். உங்களுக்கு வந்து ரெண்டுத்துக்கும் ஹெல்த் கேர் கம்பேர் பண்ண போனால் நிறைய பேர் சொல்கிற விஷயம் ஆஸ்திரேலியாவில் தான் ஹெல்த் கேர் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிறதுனால சொல்கிறேன், ஹெல்த் சிஸ்டம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால எல்லாமே சூப்பராக இருக்கும்லாம் சொல்ல முடியாது. நிறைய வெயிட் டைம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், சில ப்ரொசீஜர்ஸ்க்குலாம் வந்து நீங்கள் நிறைய வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரைவேட்டைசேஷன் இல்லாதனால நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கும் போக முடியாமல் இருக்கும். இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குது, அதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது இந்த பாயிண்ட்டு ஆஸ்திரேலியாவுக்கு தான் போகுது. அடுத்ததாக நிறைய பேர் வந்து பிஆர் வாங்கிட்டு அவங்க வந்து அங்கேயே செட்டில் ஆகணும், சிட்டிசன்ஷிப் வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அந்த மாதிரி வகையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆஸ்திரேலியாவில் சிட்டிசன்ஷிப் வாங்கணுன்னா கிட்டத்தட்ட வந்து 4 வருஷம் வந்து கரண்ட்டாக நான் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து 4 வருஷம் வந்து நீங்கள் பிஆரில் வந்து உங்களோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ண முடியும். அதுதான் வந்து மினிமம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இதுவே வந்து கனடாவில் பார்த்திங்கன்னா வந்து ஏற்கனவே 4 வருஷமாக இருந்தது, பட் வந்து ரீசெண்டாக வந்து அதை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க 3 வருஷமாக. இது வந்து மறுபடியும் கம்மி ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சத்தியமாக தெரியாது. ஸோ இப்போதைக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் பிஆர் ஸ்டேட்டஸில் 3 வருஷம் நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக இப்போது கனடாவில் இருந்தீங்கன்னா உங்களால் சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து 1 வருஷம் கம்மியாக இருக்கிறதால கனடாவுக்கு தான் போகுது. அடுத்ததாக பார்க்க போனீங்கன்னா வந்து யார் வந்து பிஆர்ஸை நிறைய அக்செப்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்க்க போனீங்கன்னா இந்த கேள்வியை நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் தூக்கி பாயிண்ட்டை கனடா கொடுறா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிவிடுவோம். இப்போ வந்து கனடா வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய இமிகிரெண்ட்ஸை கூப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ ரீசெண்டான நியூஸ்லேயே வந்து 28,000 இன்வைட்ஸை வந்து வாரி வழங்கினாங்க. அதுவும் வந்து இன்னொரு 2 வருஷத்தில் வந்து 10 லட்சம் பேரை கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்க போனால் கனடா வந்து வருஷா வருஷம் இமிகிரெண்ட்ஸை வந்து கூப்பிட்டுட்டு தான் இருக்குது. பட் இதுவே வந்து ஆஸ்திரேலியாவை கம்பேர் பண்ணும்போது ஆஸ்திரேலியா ஆல்ரெடி பிக் பாயிண்ட், அதாவது சேச்சுரேஷன் பாயிண்ட்டை அடைஞ்சிட்டாங்க. இப்போ அதனால் அங்கே என்ன ஆகுதுன்னா காம்படிஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ அங்கே வந்து மக்கள் போகணும்னா அந்த பாயிண்ட் பேஸ் சிஸ்டமில் டாப்பில் இருக்கிறவனால தான் போகவே முடியுது, மற்றவனாலாம் போக முடியல. இப்போ அவனாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், 3 வருஷமாக 2 வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க க்யூவில். பட் அந்த மாதிரி ஆளுங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா கனடாவுக்கு ஆப்ட் பண்ணி அவங்க ப்ராசஸ்லாம் மாற்றி கனடாவுக்கு அப்ளை பண்ணி கனடாவுக்கு வராங்க. ஸோ அப்போது வந்து யாருக்கு இந்த பாயிண்ட் போகும், ஆப்வியஸ்லி கனடாவுக்கு தான் போகும். இருக்கிறதுலேயே இமிக்ரேஷனுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி அப்படின்னு சொல்லி போனால் கனடா தான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து ரேசிசம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ வெளிநாட்டுக்கு போகும்போதே பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க, வெளிநாட்டில் வெள்ளக்காரவங்களை அக்செப்ட் பண்ணுவானா, ஸோ ரேசிசம் இருக்குமா, ஸோ அடிப்பாங்களா, சுற்றுவானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. இதுக்கெல்லாம் வந்து பதிலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ரேசிசம் எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது வந்து நம்மளால் தடுக்க முடியாது. பட் கனடாவுக்கும் ஆஸ்திரேலியாவை பற்றி மட்டும் நம்ம பேசுவோம். ஆஸ்திரேலியாவில் கண்டிப்பாக வந்து ரேசிசம் கனடாவோட ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பர்சனலாகவே வந்து என் ஃப்ரெண்டுலாம் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கான், அவனுக்கெலாம் பர்சனல் இன்சூரன்ஸே நடந்துருக்கு. ஸோ இந்தியன், நீ ஏன்டா இங்கே இருக்க, உன் ஊருக்கு போ அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி வந்து கனடாவில் நடக்கலாம்னு நான் சொல்ல வரல, கனடாலேயும் நடந்திருக்கு. பட் இதில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா கனடாவில் ரொம்ப கம்மி. ஸோ இந்த ரேசிசம்ன்றது ரொம்ப கம்மி, நான் இல்லைன்னு சொல்ல வரல, பட் ரொம்ப 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 கம்மி. நேச்சுரலாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து கெனடியன் பீப்புள் ஆர் வெரி 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 ஃப்ரெண்ட்லி பீப்புள். ஸோ அது வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்காகவே அவங்க பேர் போனவங்க. சாரி அண்ட் தேங்க்யூ வந்து இவனுக்கு வந்து சொல்லனா வந்து அவங்களுக்கு அந்த எனக்கு தூக்கமே வராது. ஸோ அந்த மாதிரி வந்து ஆளுங்க கெனடியன் பீப்புள். ஸோ அந்த மாதிரி ஆளுங்க வந்து ரேசிசம் பண்ணுறது ரொம்ப கம்மி. பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரேசிசம் இருக்கிறதுலேயே ரொம்ப கம்மி. ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து கனடாவுக்கு தான் போகுது. ஸ்டூடெண்ட்ஸ் எதை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனை தவிர்த்து பிஆர் வாங்குறதுக்கு தான் நிறைய பேர் வந்து படிக்க வராங்க. அந்த மாதிரி பார்க்க போனால் வந்து அவங்கள ஃப்யூச்சர்லாம் கன்சிடர் பண்ணி ஆஸ்திரேலியாவை சூஸ் பண்ணுறாங்களா இல்லை கனடாவை சூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்க போனால்
நிறைய பேர் கனடாவை தான் சூஸ் பண்ணுறாங்க. இங்கே ஈஸியாக வந்து ஸ்டூடெண்ட் பர்மிட்லாம் அப்ரூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒர்க் பர்மிட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பட் ஆஸ்திரேலியாவில் இதுவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் எதை அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் கனடாவை தான். அதனால் இந்த பாயிண்ட்டு கனடாவுக்கு தான் போகுது. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங். காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து கனடாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் கம்பேர் பண்ண போனால் ஆஸ்திரேலியா நிஜமாகவே காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கனடாவும் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ வந்து பார்த்தியா டொரண்டோவில் தங்கி பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கனடாவும் பார்த்திங்கன்னா வந்து சில சிட்டிஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், அதை வந்து தவிர்க்கவே முடியாது. பட் ஆஸ்திரேலியா வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் தங்குறதே ஓரளவுக்கு ஒரு சிட்டி லிமிட்டில் தான் தங்குவீங்க. அதனால் அங்கேயும் பார்த்திங்கன்னா வந்து ரெண்ட்டு எல்லாமே வந்து பயங்கர எக்கச்சக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். கனடாலேயும் வந்து எக்ஸ்பென்சிவ்னஸ் இருக்குது. பட் நீங்கள் வந்து ஜிடிஏ ஏரியா விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம். பட் ஆஸ்திரேலியா அது கம்மி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் கம்பேரிட்டிவ்லி வந்து கனடாவா இல்லை ஆஸ்திரேலியாவா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்லி பார்க்க போனீங்க இல்லை மாதாந்திர செலவுகள் உங்களுக்கு எதில் அதிகமாகும்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அதிகமாகும், கனடாவில் அதை விட கொஞ்சம் தான் கம்மியாகும். பட் இருந்தாலுமே இதில் வந்து பாயிண்ட் வந்து கனடாவுக்கு தான் போகுது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளைட் டைமிங். ஸோ வந்து இந்தியாவில் சென்னையில் நான் வந்து வர இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ரெஃபரன்ஸாக எடுத்து சொல்கிறேன். ஸோ கனடாவிலேருந்து சென்னைக்கு போகணுன்னாலும் சரி இல்லை சென்னையிலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகணுனாலும் சரி, ஸோ ஆல்மோஸ்ட் வந்து லேஓவர்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்திங்கன்னா எல்லாமே சேமாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் இருந்தாலுமே ஆஸ்திரேலியாவிலேருந்து வரது வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால் நிறைய பேர் வந்து ஊருக்கு சீக்கிரமாக போகணும், ஊருக்கு பக்கமாக இருக்குது, ஊருக்கு ரொம்ப ஈஸியான ட்ராவல் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஆஸ்திரேலியா தான் கொஞ்சம் பக்கமாக இருக்குது. அதனால் இந்த பாயிண்ட் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு கொடுத்துடலாம். ஸோ ஆஸ்திரேலியாவையும் கனடாவையும் கம்பேர் பண்ணி எது இமிக்ரேஷனுக்கு சூப்பரான கண்ட்ரி அப்படின்றத ஒவ்வொரு பாயிண்டாக பார்த்தோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து எது எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு எது சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியா தான் வந்து சூப்பராக இருக்குமா இல்லை உங்களுக்கு குளிர் பிடிக்காதா, கனடாவில் செம குளிராக இருக்கும் உங்களுக்கு குளிர் வந்து செட் ஆகாது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஆஸ்திரேலியா தான் பெஸ்ட்டு. அங்கே வந்து வெயில்லாம் அதிகமாக இருக்கும். அதுவும் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்களுக்கு வெயிலெலாம் வந்து பார்த்தா பயமே கிடையாது. ஸோ அதனால் வந்து வெயில் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், வெயிலில் நிறைய ஆக்டிவிட்டிஸ் என்னால் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா ஆஸ்திரேலியா தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. பட் உங்களுக்கு வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நான் ஏற்கனவே சின்ன வயசுலேருந்து வெயிலில் இருந்துட்டேன் ஸோ குளிர் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும், ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நான் தங்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா கனடாவுக்கு வாங்க. பட் மற்றபடி வந்து இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸு எல்லாத்தையும் வந்து கன்சிடர் பண்ணி உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து ஒரு கால்குலேஷன் போடுங்க. நீங்கள் வந்து இந்த கண்ட்ரிக்கு மைக்ரேட் ஆனீங்கன்னா எது வந்து உங்களோட ஃப்யூச்சருக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிங்க. இது வந்து இமிக்ரெண்ட்ஸாக வந்து பிஆராக மாறுறவங்களுக்கு மட்டும் கிடையாது, இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதே தான். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து படிக்க வந்து அதுக்கப்புறம் பிஆர் வாங்கி அதுக்கப்புறம் இங்கே செட்டில் ஆகணும்னு தான் பார்க்குறோம். ஸோ அந்த டைமில் எல்லாருமே வந்து பிஆராக மாறுறதுக்கு தான் வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்கள் ஃப்யூச்சரை நோக்கி தான் வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். ரொம்ப ஷார்ட் டேமுக்கு இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் பண்ணாதீங்க. ஸோ இப்போ வந்து எந்த ஊருக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டை போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் மகவின் குட் பை.